ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழை எப்படி நம்ம வந்து மொபைல் மூலமாக 2 நிமிடத்தில் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, எப்படி டவுன்லோட் பண்ணணும், இதை பற்றின முடிவுரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்பு சான்றிதழ் பதிவிறக்கம் செய்து கொள்ள 2 வகையான வழிமுறைகள் உள்ளன. அதன்படி சென்னையில் இருக்கிறவங்க https சென்னை கார்ப்பரேஷன் .gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க, தேவைன்றவங்க பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பகுதியில் உள்ளவர்கள் அவங்க என்ன பண்ணு பார்த்தீங்கன்னாக்கா https://www.epanchayat.com என்ற வெப்சைட் மூலமாக உங்களுடைய பிறப்பு சான்றிதழை நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருங்க, தேவைன்றவங்க பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையை தவிர மற்ற பகுதிகளில் உள்ளவங்க பிறப்பு சான்றிதழை எவ்வாறு பதிவிறக்கம் செய்யுதுன்னு கேட்டீங்கனாக்கா, அதுக்கான பேரூராட்சிகள் இயக்கத்தின் டவுன் பஞ்சாயத்துகள் இயக்கத்தில் உள்ள வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா www.etownpanchayat.com என்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்களுடைய பிறப்பு சான்றிதழை நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ இது டவுன்லோட் செய்கிறதுக்கு என்ன முக்கியமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த மாவட்டம், பேரூராட்சி, பாலினம், பிறந்த தேதி, இது எல்லாத்தோட விவரங்களும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தை வந்து எங்கே வந்து பிறந்தது, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தது, ஸோ அந்த பிறந்த தேதி என்ன, இதை பற்றின விவரம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைன்றவங்க பயன்படுத்திக்கிங்க. ஸோ இந்த வெப்சைட் யாருக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணினாக்கா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஃபார் வெரிஃபிகேஷன் அண்ட் பிரிண்டிங் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய குழந்தையோட டேட்டா பர்த், நீங்கள் உங்களுக்கு இருக்க போகிறீங்கனாக்கா உங்களுடைய டேட்டா பர்த் கூட நீங்கள் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டே இருக்கு பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த மந்த் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மந்த் செலக்ட் பண்ண அப்புறம் இயர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இயர் செலக்ட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட்டு மேலாக ஃபீமேலன்றது செலக்ட் பண்ணணும். ஸோ மேல் என்று நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வெரிஃபிகேஷன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்த உடனே பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் கீழே ஸ்கால் பண்ணினாக்கா அந்த தேதியில் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கு அவங்களோட பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அவங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க, டேட்டா பர்த். ஸோ இது மூலிமா அவங்களுக்கு குழந்தை பிறந்த இருந்ததுன்னா அந்த குழந்தையோட பெயர் வைத்து, அவங்களுடைய தேதி, அவங்களோட அப்பா அம்மா பெயரை வைத்து அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணாலும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ண கேட்கும். ஸோ ஓப்பன் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் அப்புறம் நீங்கள் ஈஸியாக அந்த பேஜை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாக ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் வெப்சைட் இது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், தேவை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் கூட தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேலே இல்லை ஃபீமேலாக சர்ச் பண்ண போகிறீங்கனாக்கா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மேல் என்று தான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள், உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ப்ளீஸ், சென்னை மட்டும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதர் டிஸ்ட்ரிக் இருந்தாக்கா நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து குழந்தை பிறந்தது, ஹாஸ்பிட்டலையா இல்லை ஹோம்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலாம் ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணிட்டு கீழே கிளிக் பண்ணினாக்கா எந்த ஹாஸ்பிட்டல் என்ற டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலேருந்து குழந்தை பிறந்துச்சோ அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ செலக்ட் பண்ண அப்புறமா ஸோ கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ண அப்புறமா கீழே டேட்டா பர்த் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்க டேட்டா பர்த், குழந்தை பிறந்த டேட்டா பர்த் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ நான் இப்போ வந்து டேட்டா பர்த் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்னன்றதை நீங்கள் வந்து கொடுத்துங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்சிஹெச்டின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த டேட்டா எல்லாம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்சிஹெச்டி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் எங்கே கேட்குறீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய குழந்தைகளை வந்து பதிவு செய்கிறதுக்காக ஒரு பேப்பரில் எழுதியிருப்பாங்க. குழந்தையோட பேர் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் பதிவு செஞ்ச நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் தான் இந்த நம்பர். இந்த நம்பர் எங்கே என்டர் பண்ணிங்கன்னா இது இந்த டீடெயில்ஸ்லாம் என்டர் பண்ண தேவையில்லை. சப்போஸ் இந்த நம்பர் தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டீடெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஓடிபி நம்பர் வந்துச்சு. ஸோ அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ண அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷனுக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண அப்புறமா வியூ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ பேஜ் ரீஃப்ரெஷ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணினாக்கா, இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உங்களுக்கு அந்த மந்த்தில் அந்த தேதியில் பிறந்த குழந்தையோட நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான டேட் கொடுத்துருந்தீங்கனாக்கா கரெக்டாக அந்த நேம் லிஸ்ட்டில் யாரெல்லாம் அந்த டேட்டில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கரெக்டான டேட்டா பார்த்து கொடுக்கல. ஸோ அதனால் எனக்கு டிஸ்பிளேவில் சரியாக வரல. ஸோ நீங்கள் கரெக்டான டேட்டா பார்த்து கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து என்டர் பண்ணினாக்கா இந்த வெப்சைட் மூலியமாக உங்களுடைய பிறந்த குழந்தைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கான தனியான ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு. ஸோ ஓப்பன் பண்ணினாக்கா இதோட வெப்சைட் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேரூராட்சி இயக்கம் சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ட்டு, ப்ரொபோஷனல் டேக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பர்த் சர்டிஃபிகேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா மூணு டாட்டா ஐகன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் டெஸ்க்டாப் மோடில் ஆக்டிவ் பண்ணிக்கிங்க. ஸோ டெஸ்க்டாப் மோடில் ஆக்டிவ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிணாக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பஞ்சாயத்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, டவுன் பஞ்சாயத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டவுன் பஞ்சாயத்து செலக்ட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட்டு இது கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டாங்க நீங்கள் மேலாக ஃபீமேலான்றது கேட்டிருப்பாங்க. ஸோ மேல்ன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபீமேலாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா பற்றி கேட்டிருப்பாங்க, உங்களுடைய டேட்டா பற்றி இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிட்டு இங்கே சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷில் வேணும் தமிழ் வேணும் கேட்டிருப்பாங்க. ஸோ நான் இங்கிலீஷ்ன்றதை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தமிழ் வேணும் தமிழ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண அப்புறமா ஜென்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ண அப்புறமா ஜென்ரேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி திரும்ப ஓப்பன் ஆகும். ஸோ திரும்ப ஓப்பன் ஆகிற கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வரல, ஏன் வரலன்னு கேட்டிங்கனாக்கா டவுன் பஞ்சாயத்தில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா பர்த் டீடெயில்ஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ண மட்டும் தான் வரும். ஸோ டேட்டா பர்த் வந்து எனக்கு சரியாக தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணாக்கா சும்மாவே வருது. ஸோ உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்தில் பிறந்து அந்த டேட்டா பர்த் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். ஸோ தேவைன்றவங்க அந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுபோல் இந்த முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் டெத் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் செஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.